ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை சாதம் பார்க்க போகிறோங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும், சின்ன பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க, இப்போ டேஸ்டியான முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒன்று ஒன்றா உடச்சி பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூட 1/4 ஸ்பூன் பெப்பர், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா இந்த மஞ்சள் கருவெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம முட்டை சாதம் செய்கிறதுக்கு சாதம் பாஸ்மதி ரைஸ் நான் 1/2 கப் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டை சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை கடாயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது தனித்தனியாக பீஸ் பீஸாக வர மாதிரி நம்ம நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொடி மசாலா அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துட்டு, கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு, 2 ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சாதம் சேர்த்துக்கிறேன். இது 2 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகம் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா முட்டையில் நல்லா கோட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை ரைஸ் ரெடி ஆகிடுது. இதே அளவுகளோடு நீங்கள் செய்யுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.